நீங்கள் வஞ்சிர மீன் ஃப்ரை பண்ண போகிறோம். 6 ஸ்லேஸ் மீன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ மசாலாவுக்கு என்னென்ன தேவைன்றது இப்போ பார்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கொஞ்சம் புளித்தண்ணி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1 ஜார் எடுத்துக்கலாம். பூண்டு ஜாரில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மஞ்சத்தூள், புளித்தண்ணி, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்பெல்லாம் ஜாரில் போட்டாச்சு. தண்ணி லைட்டாக ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலாவை இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா இப்போ நம்ம தடவி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த மசாலா வந்து நம்ம மீன் வறுக்கும் போது கூட எண்ணெயில் பிரிஞ்சு வராது. கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வச்சுனா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் இது மாதிரி மீன் ஒரு வாட்டி வறுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மசாலா போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை வறுத்துக்கலாம். இப்போ கேஸில் கடாயை போட்டுக்கலாம். கடாயி சூடாக வந்து மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீனை போட்டுக்கலாம். நம்ம சிறுத்தீலே வறுத்து எடுத்துக்கலாம் மீனை. சிறுத்தீல 3 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் மீனை திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு வாட்டி நான் திருப்பி விட்றேன். அப்போ தான் மீன் நல்லா வேகும். 2 பக்கமும் நல்லா மீன் நல்லா வெந்துடும். வஞ்சிர மீன் இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வஞ்சிர மீன் தான் வறுக்கிறதுக்கு ஏற்ற மீன், நல்லாயிருக்கும், சூப்பராக. வஞ்சிர மீனில் ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம தைரியமாக கொடுக்கலாம். வேறு என்ன மீன் வாங்கி பண்ணோம்னா முள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பயப்படுவோம் குழந்தைங்களுக்கு கொடுக்க.